டிவிஐ நேர்களுக்கு வணக்கம். 1992 எச்ஐவி வைரஸ் கிருமியினால் தாக்கப்பட்ட அமெரிக்க பெண்மணி ஒருவர் எந்தவொரு சிகிச்சையும் மேற்கொள்ளாமல் அதிலிருந்து முழுவதுமாக குணமடைந்த அதிசயம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. இது எச்ஐவிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்க போராடி வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு நம்பிக்கையையும் வியப்பையும் அளித்திருக்கின்றது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வசிக்கின்றார் 66 வயதாகும் லோரின் வில்லன்பெர்க். இவருக்கு 1992 எச்ஐவி நோய் தொற்று கண்டறியப்பட்டது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட பிறகு கடந்த 28 ஆண்டுகளில் லோரின் வில்லன்பெர்க் கிருமியை வெல்லும் அளவுக்கு அவரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியிருக்கின்றார். வைரஸ் கிருமியை ஒடுக்க பழகியதால் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் அவர் புகழ் பெற்றிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இப்போது வைரஸ் கிருமியை வென்று அவர் சாதித்து காட்டியிருக்கின்றார். இதற்கு முன்பு கலிபோர்னியாவைச் சேர்ந்த திமோத்தி பிரவுன், லண்டனைச் சேர்ந்த அடம் காஸ்டிலோஜோ ஆகிய 2 பேர் மட்டுமே எச்ஐவி தொற்றிலிருந்து முழுவதுமாக குணமடைந்தனர் என்று அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் 2 பேருமே புற்றுநோய்க்காக எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை மேற்கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எலும்பு மச்சை மாற்றப்பட்ட பிறகு அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் முழுவீச்சில் இயங்கி வைரஸை அழித்திருக்கின்றது. ஆனால் லோரின் வில்லன்பெர்க் எந்தவித அறுவை சிகிச்சையும் எச்ஐவிக்கு எதிராக எந்தவொரு ஆன்டிவைரஸ் மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் குணமடைந்திருப்பது ஆராய்ச்சியாளர்களை வியப்படைய செய்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா மெல்பேர்னில் இயங்கும் பீட்டர் டொஹோட்டி தொற்றுநோய் மற்றும் நோய் எதிர்ப்பு நிறுவனத்தின் இயக்குநரான மருத்துவர் ஷெரோன் லெவின், சிகிச்சை பெறாமலே எச்ஐவி தொற்றிலிருந்து ஒருவர் குணமடைந்திருப்பது மிகவும் புதுமையானதாக உள்ளது. இது மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பாகும். எச்ஐவியுடன் வாழும் 37 மில்லியன் மக்களுக்கு இது எவ்வாறு பொருந்தும் என்பதனை கண்டுபிடிப்பதில் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு உண்மையான சவால் இருக்கப் போகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். உலகம் முழுவதிலும் எச்ஐவி வைரஸ் கிருமிக்கு எதிராக போராடி வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு லோரின் வில்லன்பெர்க் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றார்.